கற்றுமுன் செக் வைத்த அமெரிக்காவிற்கு இந்தியா வைத்த நூதன ஆப்பு ரா தொட முடியாது. காலிஸ்தான் ஆதரவாளர் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கு விவகாரம் தற்போது தீவிரமடைந்துள்ளது. இந்தியா கனடா இடையேயான உறவு சிக்கலாக தொடங்க காலிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்ட அமெரிக்க குடிமகனான குர்பத்வன் சிங் பனுவை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக முன்னாள் இந்திய ரா அதிகாரி மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக இந்திய அரசின் முன்னாள் அதிகாரியான விகாஸ் யாதவ் தேடப்படும் குற்றவாளியாக போஸ்டர் வெளியிட்டது. மேலும் குர்பத்வன் சிங் பனுன் கொலை வழக்கில் விகாஸ் யாதவ் உடன் இணைந்து திட்டம் தீட்டியதாக ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 53 வயதான நிகில் குப்தா அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். விகாஸ் யாதவ் தற்போது தலைமறைவாக இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட அதிகாரியான விகாஸ் யாதவ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதவியிலிருந்து நீக்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. யாதவை மோஸ்ட் வாண்டட் பட்டியலில் சேர்த்து அவரை நாடு கடத்துவதற்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுத்தது. ஆனால் டெல்லி காவல்துறை யாதவ் மீது கொள்ளை மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. விகாஸ் யாதவ் CRPF இல் உதவி கமாண்டண்டாக இருந்து பின்னர் ராவல் டெபியூட்டேஷன் பதவியில் வகித்தவர். யாதவ் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த வருடம் ஏப்ரலில் ஜாமீனில் வெளியே வந்தார். இதனால் பல கேள்விகள் எழுந்துள்ளன. விகாஸ் யாதவ் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்கில் தீர்ப்பு வர நீண்ட காலம் ஆகலாம் என்பதால் நீதிமன்றத்தில் வழக்கு தீர்க்கப்பட்ட பின்னரே யாதவை நாடு கடத்த முடியும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் தனது தண்டனையை முடிக்க வேண்டும் என்பதால் அந்த அதிகாரியை நாடு கடத்த முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது இந்தியா அமெரிக்கா மீது வைத்துள்ள முதல் ஆப்பாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் கனடா உடனான இந்த விஷயத்தில் இந்தியா எப்படி கையாளப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் கனடா வைக்கும் குற்றச்சாட்டுகளை இந்தியா கையாளும் விதத்தில் இரண்டு கோணங்கள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஒன்று, சமீப மாதமாக கனடா இந்தியா உறவும் பெருமளவில் பாதிப்பை சந்தித்துள்ளது. காலிஸ்தான் ஆதரவாளரான ஜப்மத் சிங் தொடர்ந்து இந்திய பிரதமர் மோடிக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் மோடியின் புகைப்படத்தை எரித்தும் தேசிய கொடியை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா சமீபத்தில் எதிர்கொண்டது. ஆனால் அதற்கான எதிர்வினையை சரியாகவே இந்தியா ஆற்றவில்லை எனவும் கூறப்படுகிறது. அதேபோல் சமீபத்தில் இந்திய உள்துறை அமைச்சர் மீது அமெரிக்கா செய்தி நிறுவனம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. அதாவது காலிஸ்தான் ஆதரவாளர் ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் அமித்ஷாவுக்கு தொடர்பு இருப்பதாக செய்தி வெளியானது. இது தொடர்பாக இந்திய அரசு எந்தவித விளக்கமும் கொடுக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா கனடா நாடுகளுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் என ஒரு பார்வையும் விழுந்துள்ளது. இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.